திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு அழகான கிராமம். பலம் வந்த தமிழகத்தைச் சேர்ந்த நபர் ஆயுள் தண்டனைக்கு பிறகு மனம் திரும்பி அரசு அலுவலகங்களில் தேநீர் விற்று வருகிறார். சிறு வயதிலேயே பிழைப்புக்காக மும்பை சென்று ரவுடிகளுடனான தொடர்பு ஏற்பட்டு கொலை. அருமையாக இருக்குது சார். சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து. அந்த குழந்தைக்கு பேசும்போது கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சரியான விஷயத்த சரியான முறையில் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்ல கான்செப்ட். பசங்களை எப்படி பண்ணியிருக்காங்க? சின்ன பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து பெரியவங்க வந்து தப்பு செய்யக்கூடாதுன்ற நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. திருந்தணும்ன்ட்டு நல்லா இருந்துச்சுண்ணா. சார் படம் எப்படி சார்? படம் ஆ நல்ல கான்செப்ட், நல்ல அருமையான படம். நல்லா அது அருமையான படம் பார்க்கலாம். படம் சூப்பர். எல்லாருக்குமே திருந்துறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து தாதாக்கள்லாம் திருந்தணுங்கிறது தான் இதனோட நோக்கம். ரொம்ப மிக மிக அருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் முத முத ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் எப்படி? சூப்பராக இருந்தது. அப்புறம் உங்கள் ஏஜ் சின்ன சின்ன பசங்க நடிச்சிருந்தாங்க, எப்படி பிடிச்சிருந்துச்சிங்களா? ஆ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விழிப்புணர்வு படம் அது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மண்ணின் மைந்தன் திருவண்ணாமலேருந்து வந்து ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மூலமாக வந்து நார்மல் படத்துக்கே வந்து இவ்வளோ கூட்டம் வராது. ஒரு திருவண்ணாமலைக்கார பண்ணுறாருன்றதுனால எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஐயா வணக்கம்யா. படம் எப்படி? தரமான சம்பவம். சின்ன பசங்களை வச்சு சொல்கிற ஒரு கருத்துன்றது ஒரு நல்ல முயற்சி, முதல் முயற்சியாக இருக்குது. நாம் ஏற்கனவே படங்களில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த உள்ளூர் வட்டாரம் சார்ந்த நடிகர்களை இதில் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. எடிட்டிங், ஒளிப்பதிவு உட்பட டப்பிங் வரைக்குமே நல்லாயிருக்கு. சிறந்த படம். நன்றி. ரொம்ப அற்புதம்பா. உண்மையான ஒரு சம்பவத்தை நல்ல ஒரு சிறப்பான வகையில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் நல்ல ஒரு சிறப்பான வகையில் அதை உள்வாங்கிக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். பல பேர் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த படம் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. சம்மியாச்சு, நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சது? குழந்தைங்க நடிச்சது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நல்லா இருந்தது. குழந்தைங்களை செம வேற லெவல். சத்யராஜ் சாருடைய பையன் வேற லெவல், வேற லெவல். சூப்பர்ண்ணா, நல்ல கான்செப்ட். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல நல்ல கான்செப்ட், நல்ல கான்செப்ட். அருமையான தீம் தொடர், அருமையான தீம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு, டைலாக்கு எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணி நான் படம் சூப்பராக வச்சு வேற லெவல் வச்சு சூப்பர். படம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் அவர் சம்பாதிச்சிருக்கிறான்றது தான் சந்தோஷமே. அதுக்கப்புறம் தான் இந்த படம். அது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். பெரிய லெவலுக்கு போவோம் நம்ம. தேங்க்ஸ். வேறு லெவல் இருந்துச்சுண்ணா, வேறு லெவல் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுப்பா. இது வந்து படம் நல்லா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது என்னோட கருத்து கேட்ட நம்ம திருவண்ணாமலை பசங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்துல முன்னேறி போறது எங்களுக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயம். மேலும் மேலும் இது மாதிரி நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி ஜனங்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போய் இந்த தீவிர பழக்கத்திலேருந்து இந்த மாதிரி கெட்ட விஷயத்துலேருந்து விதிவிலக்காக இருந்து நம்ம திருவண்ணாமலை முன்னுதாரமாக நிறுத்தி காட்டும்பா. படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, நல்ல கான்செப்ட். எல்லோரும் இப்போ நிறைய யூடியூப் அப்படின்னு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் இது மாதிரிலாம் வந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி, ஒரு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ஒரு வில்லிங்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் படம் நல்லா இருக்கு, நிஜமாக நல்லா இருக்கு, படம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக பண்ணிக்கிறீங்க, நல்லா இருக்கு. சத்யராஜ் ஆனால் பக்கா பண்ணியிருக்காரு. நீங்கள் முழுக முழுக்க திருவண்ணாமலை இந்த தொழில்நுட்பத்தினால ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க படம். சூப்பர் சூப்பர். திருவண்ணாமலை ஒரு மகிழ்ச்சியான நகரமாக மாறணும். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து திருவண்ணாமலையை சுற்றியே எடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே வந்து இவ்வளோ பெரிய செய்ய முடியும்னா, இவங்கெல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தர முடியும் அப்படிங்கிறது இந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற இயக்கங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்தது. வில்லன் நல்லா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார், அந்த வில்லன்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, படம் நல்லா இருக்கு, பெரிய லெவலில் வரும், சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும், பெஸ்ட் ஆஃப் லக். படம் ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, அப்புறம் அந்த பில்டிங்கில் போனது நல்ல மாசாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, விவசாய கரெக்ட் நல்லா இருக்கு, நல்லா இருந்துருக்கு சார், நல்ல மெசேஜ், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, பண்ணி தாங்க நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது, சூப்பராக பண்ணிக்கிறீங்க, நல்லா இருக்கு, பக்காவாக இருந்துச்சு, சூப்பர், வேற லெவல், இது வேற எங்கேயோ போய் நிற்கும் அருமை. சூப்பர் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க, எனக்கு படமே நல்லா சூப்பராக இருக்குது சார், நல்லா பார்க்கலாம், வணக்கம், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, சூப்பர், சூப்பர், பக்காவாக இருக்கு, நல்லா இருக்கு, ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? லாஸ்ட் சீன். படம் நல்லா இருந்தது, மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர் சூப்பர். ப்ரோ படம் எப்படி? நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா நடிச்சிருக்கீங்க, அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபிலிம் கூடி செய்கிற அண்ணன் எடுப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. படம் எப்படி? சூப்பர் பிரதர். தம்பி வந்து நடிச்சிருக்காரு, அவர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி இருந்து? அவன் எவ்வளோ எவ்வளோ நடிப்பான்னு தெரியாது, சத்யராஜ் வந்து தேங்க்ஸ் சொல்லு. சூப்பரா சூப்பரா இருந்துச்சா? ஸ்க்ரீனில் எப்படி வச்சு பார்க்க தோணு? நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் அங்கிள் அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தம்பி விருப்பாக இருப்பேன், தம்பி நல்லா நடிச்சிருக்காரு, அவர் இவரும் வராரு இந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்புறம் சேட்டைவேல் சத்யர் அண்ணன் டைரக்டர், அவரோட சொன்னும் நடிச்சிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் மற்றவங்களோட இவங்களே ஒரு பர்சன்டேஜ் மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டரைசேஷன் உள்ளே போய் நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, மியூசிக்கு ஆக்ஷனு எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, சூப்பராக, படம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சுண்ணா படம், படம் நல்லா இருக்குது, இன்னும் நேரம் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது படம். அனைவருக்கும் வணக்கம், இந்த ப்ரோக்ராமில் நானும் நடிச்சிருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ணனும் நடிச்சிருப்பார் இதில். ரொம்ப நன்றி சத்யராஜ் அண்ணனுக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ரொம்ப நன்றி, எனக்கு படம் ரொம்ப நல்லாயிருக்கு, பஸ் வேறு லெவல், பஸ் நல்ல மெசேஜு, கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதெல்லாம் வேணாங்க, லைஃப்பில் நிரந்தரம் கிடையாதுங்க, இது நல்ல மெசேஜ் கொடுத்துட்டாரு, நல்ல படம், நல்லா இருக்குங்க படம். ஆனால் படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்ல கான்செப்ட்டு, டைரக்டர் சத்யராஜுக்கு வாழ்த்துக்கள். இப்போது படத்தில் வந்து யாருமே வந்து ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாமே புதுசு தான், எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாரும்? பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருந்தது, எல்லாரோட கேரக்டர் நல்லா இருந்தது, சிறப்பு நல்லா இருந்தது, தேங்க்யூ. எல்லாரும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ படம் வந்து நீங்கள் ஆடியன்ஸாக வந்திருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்காக வந்துருக்கீங்களா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு வந்தேன். சரி, இப்போது எப்படி பண்ணியிருக்காரு சேட்டை வி சத்யா, டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்குது படம், நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணா நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க, அதுவும் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, எப்படி இருக்குது, எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு? சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முதல்ல நான் வாய்ப்பு தேடி ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன், நம்ம சேட்டை வி சத்யான்ற ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆனால் இதுமாரி எனக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு.
சரி தம்பி, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன், உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வரப்போ கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன்னாரு. அதேமாரி கூப்பிட்டாரு. தன்வினைன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமு போதைப் பொருள் பற்றி அது அவார்டு வாங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது பெரிய ஒரு முதல்ல இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவார்டு மூலிமா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்து ரொம்ப இது பண்ணி விட்டார். ஆ, எஸ்பி ஆஃபீஸில் அவர் கையால். ஆமாம், பயங்கர சந்தோஷம் எனக்கு. இதுக்கெல்லாம் முழு காரணம் மூல காரணம் யாருன்னா நம்ம சேட்டை சத்யராஜன் தான். இதுக்கு அவர் நான் வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை நன்றி நான் மறக்க மாட்டேன். மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாருன்றத நான் நம்புகிறேன். நான் செம்மையாக நடிச்சிருக்கீங்களா? அவங்க கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு வீடியோ. இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறையா நானும் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. கல்கட்டாலும் வரேன். சூப்பராக இருக்குதுப்பா. என் நண்பர் தான் ஹரி. நல்லா நடிச்சிருக்காரு. கடைசியாக படம் முடிஞ்சு எண்டிங் டைட்டில் கார்டு போடும் போது வந்து அந்த நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ் உடனே போட்ட அந்த சீன் வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப தொட்டுச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க, எப்படி நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. இப்போது சத்யராஜ் அப்படின்னாலே வந்து காமெடி தான் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை படம் இந்தளவுக்கு நல்லா எடுத்துப்பான்னு சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்னா நல்லா எல்லாம் பார்த்துருக்கேன். திருவண்ணாமலேருந்து சத்யராஜன் போயிருந்து இந்தமாரி எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரோட கேரக்டருமே நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, திருப்தியாக இருக்குது. குழந்தைங்க எப்படி பண்ணியிருக்காங்க? குழந்தைங்க அதெல்லாம் பக்கா, அவங்களோட ட்ரைனிங்லாம் அதெல்லாம் குறை இருக்காது. ஃப்ரெண்டு தான் நல்லா பண்ணியிருக்கான். அடுத்த லெவலில் இருந்து சூப்பராக வேற லெவலில் இப்போ இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். எப்படி நல்லா இருந்துச்சுண்ணா சீன்? உங்களுக்கு தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சிச்சு? அதான் சார் சொல்கிறேன். நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தொண்டைக்குழிலாம் அடைய அடைக்குது அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. நானாக இது நான் இப்படியா பண்ணியிருப்பேன் அப்படின்ற எனக்குள்ள ஒரு வியப்பு எனக்கு. இது வரைக்கும் நான் நிறைய நடிகர்கள் நடித்ததெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, நாமளும் இதுமாரி பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு இது இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் நடித்ததை நானே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு தவிப்பு எல்லாமே இருந்தது. அந்த சீனை பார்க்கும்போது சூப்பராதுன்றீங்க. ஆனால் அந்த சீன் எடுக்கும்போது நம்ம பசியும் பண்ணியுமா வந்தன்றது ஞாபகம் இருக்குங்களா? பண்ணியிருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது சார். அதாவது நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன், நிறைய குறும்படங்களும் ஒன்று நடிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து என்டையர்லி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஏன்னா எப்பயுமே அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலியாக இருக்கும். அதாவது சினிமாவில் நடிக்கிறோன்றதை தாண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். அந்த ஃபீல் நான் உணர்ந்தேன் கண்டிப்பாக. படம் எப்படி இருக்கு? உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங் இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கான்செப்டும் நல்லா இருந்தது, கூட நடித்ததும் நல்லா இருந்தது. சத்யராஜ் இப்போ அப்பாவும் நடிச்சிருக்காங்க, அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க? ரெண்டு பேருமே நல்லா. இல்லை, போய் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே நல்லா. பாப்கார்ன் தந்துருவாங்கம்மா. யார் உங்களுக்கு உண்மையாக வந்து நல்லா நடித்தாங்க? உண்மையாக சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாப்கார்ன். ரெண்டு பேருமே நல்லா விட்டு விட மாட்டுறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இது படம் என்றதை சொல்கிறத விட ஒரு வந்து பதிப்பு. இது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து ரவுடிசம் பண்ணுறவர் வெங்காயம் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. அது வந்து என்னென்னா வெங்காயம் உரிக்கு உரிக்க ஒன்றுமே இருக்காது. அதுபோல் தான் அந்த கதையோட கரு என்னென்னா ரவுடிசம் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் ஒன்று இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் வந்து நடிக்கிறது ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்னால் வர முடியாத சூழ்நிலை. அடுத்தடுத்து எடுக்க போகிற ஒவ்வொரு இதுக்கும் கண்டிப்பாக நான் வரணும்னு ஆசைப்படுறேன். மச்சா வணக்கம்மா. சார் வணக்கம். படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது படம்? செம்ம சூப்பர். ஓப்பனிங்கே செம்மையாக இருக்குது. சத்யா அவர் மூளையே சம மூலைங்க. என்ன மூளைன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஐடியா வச்சு எடுப்பார் அவர். அதுக்கு அந்த இந்த படத்தை இது இன்னும் பெருசாக போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ வந்து படம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சத்யராஜன் தலை காமெடி தான் பண்ணுவார் அப்படின்வாங்க எல்லாருமே. ஆனால் இதில் காமெடி ஒரு சீன் கூட இருக்காது. எப்படி இருக்குது அது? சத்யராஜ் அவர் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது பார்க்கும்போது? அதான் ஒரு அடுத்த சீன் என்ன வரும், அடுத்து அடுத்து என்ன வருதுன்னா யோசிக்கிறது வந்து என்ன. இது ஆஃப்லே முடியத்தோட இன்னும் ஃபுல்லாக எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் மாதிரி என்னுடைய. சார் படம் வந்து சின்ன பசங்க, அந்த தட்டு சீன் வந்து ரொம்ப எங்களை வெகுவாக கவர்ந்துருக்கு. எந்த படத்துலையுமே வராத சீன் அது. இது எந்த படத்துலாம் காப்பி அடிச்சிட்டு போகிறாங்க. இந்த சீனுக்கு நீங்கள் தான் காப்பி ரைட் பண்ணி நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு எங்களை வெகுவாக கவர்ந்துருக்கு. இது போல் சீனை நாங்கள் இப்போ தான் முத முறை பார்க்குறோம். பயங்கர ஆன்சர் பண்ண பசங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லதான் சொல்லுங்கள். சேட்டை வித் சத்யா சத்யராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன், சின்ன பையன், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காப்புல. அந்த தியேட்டரில் வந்து புடச்சூழ வந்த மக்களே சொல்லிட்டாங்க, எதிர்பார்க்கலை, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலை. அதாவது மாஸ் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னணி கதாநாயகர்கள், அவங்களுக்கு எப்படி கூட்டம் வருமோ அதுக்கு நிகராக கூட்டம் வந்தது. ரொம்ப பெருமையாக இருக்குது. சேட்டை வித் சத்யா திருவண்ணாமலை டைம்ஸ் இந்த ஊரில் பிறந்து இந்த படத்தை நான் பார்த்தேன்னும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது.
இது எல்லாரும் மத்தியிலையும் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓ, இது வந்து நீங்கள் திருவண்ணாமலை தானே? ஆமாம் சார், ஃபுல்லாகவே திருவண்ணாமலையே காட்டினா எப்படி அது ஸ்க்ரீனில் பார்க்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சார்? நம்ம ஊர் மாரியே தெரியல சார், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா பாலத்துலேருந்து எல்லாமே ஒரு தரமான ஒரு பிக்சர்ஸ் குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாதாரண படமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஒரு ஒரு டான் படம் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஒரு ஒரு திறமை திறமையை வெளிப்படுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்து. படத்தில் ஹீரோ நீங்கள், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா படம்? முதல்ல பிடிச்சிருக்கு. எதிர்பார்க்காத கூட்டம், உங்களை கூட்டம்லாம் வரும்னு கனல் கூட நினைக்கல. பரவாயில்ல, தேட்டர் ஃபுல்லாகி நின்றுலாம் பார்த்தாங்க, நினச்சி கூட பார்க்கல. எதிர்பார்க்காத கூட்டம். இப்போ சத்யராஜ் அப்படி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் சத்யராஜ் அப்படினாலே பார்த்தீங்கன்னா காமெடி தான் பண்ணுவார், அவர் ஃபுல்லாக காமெடி தான்பா அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இப்போ இதில் காமெடி ஒரு சீன் கூட இல்லை, எப்படி அது அவர் ஒர்க் அவுட் ஆச்சா தேட்டரில்? ஆ, சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் காமெடி தான் எடுக்கலாம்னு சொன்னார். திடீர்னு நினச்சா தெரியல, ஒரு இது மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு ஐடியா பண்ணி திடீர்னு எடுத்தது இது. அடுத்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா. மற்றபடி அடுத்த படம் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். நாங்களாம் நல்லா நடிச்சிருமா? நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த முட்டி போட்டு சீன்லாம் எடுத்து டேக் ஆகும்போது, ஹீரோ டேக் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது நாங்கள் பார்த்தோம். என்ன சொல்கிறது, ஒன்றும் புரியல. வணக்கம். உனக்கு ஓவராக தெரியல. இல்லை, எல்லாரும் படத்துக்கும் எடுக்கிறோம்ல, நம்ம படத்துக்கு நம்ம ரிவ்யூ போட்டுடலாம். சரி, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தியேட்டரில் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் ஸ்டாண்டிங்கில் பார்த்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம படத்தில் வரும்போது ஒரு ஒரு சீனும் கை தட்டினாங்க, விசில் அடித்தாங்க, அது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் மீடியாக்குள்ளே போனதுலேருந்து ஒரு 15-17 வருஷம் ஆச்சு. யாராவது நம்மளை சினிமாவில் கூப்பிட்டு நடிக்க வச்சு அந்த படம் தமிழகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நம்ம போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கலாம் அப்படிலாம் வெயிட் பண்ணேன். யாரும் கூப்பிட்ற மாதிரி தெரில. பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன். நானே படம் எடுத்து நானே தியேட்டர் ரிலீஸ் பண்ணி நானே பார்க்குற மாதிரி கூட்டத்தை கூட்டி இதை இப்போ நானே இன்டர்வியூலாம் கொடுத்து நம்மளாம் உருவாக்க வாய்ப்பை தேடாதே உருவாக்கு அந்த கான்செப்ட் தான். சரி, இப்போது பொதுவாக வந்து சத்யராஜ் அப்படின்னாலே காமெடி தான் பண்ணுவார் அப்படின்றாங்க. இந்த படத்தில் காமெடி ஒரு சீன் கூட வந்துடுது இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்துச்சு, எல்லாமே ரசித்தாங்க. அது எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க? அது படம் காமெடி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நம்மளாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மற்ற தேட்டர் ரிலீஸ் பண்ணி இவ்வளோ கூட்டம் வருது இல்லையா, அதே ஒரு பெரிய காமெடி தான். இப்போலாம் படம் எடுக்கிறான், அதான் தம்பிலாம் தான் பார்க்குறான், இப்போலாம் படம் எடுத்து பேட்டி விடுறான், இதே ஒரு பெரிய காமெடி தான். இல்லை, நம்ம நிறைய பண்ணிட்டோம், காமெடி எக்கச்சக்கமாக பண்ணிட்டோம். இல்லை, பண்ணாத கான்செப்ட் இல்லை. சீரீஸும் கொஞ்சம் அப்பப்போ பண்ணிட்டோம். அந்த தன்வினைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி சப்ஜெக்ட்டு. ஸோ ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி பண்ணோம், த்ரில்லரு அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இது கொஞ்சம் கதை கரெக்டாக அமைஞ்சிச்சு. அந்த நியூஸ் பார்க்கும்போது ஆன்லைன் தான் நமக்கு நாட்டு. சரி, அதை வச்சு பிளான் பண்ணேன், நல்லா வந்துச்சு. படத்தில் மியூசிக்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ண கலைஞர்கள் எல்லாமே வெளியூருங்களா இல்லை சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரியா? என்னோடய ஆசையே என்னென்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமே பயன்படுத்தி முழுக்க முழுக்க ஆர்கானிக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முழுக்க முழுக்க திருவண்ணாமலை சம்மந்தப்பட்டவங்களை மட்டுமே வச்சு போஸ்டர் டிசைன்லேருந்து எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து நடித்தவங்கலேருந்து எல்லாருமே திருவண்ணாமலை தான். எஸ்எஃப்எக்ஸ் மட்டும் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துச்சு, அதுவும் இங்கே நம்ம பண்ணுறது ஆள் இருக்குது. ஆனால் அவங்க அன்றைக்கி அவங்க அவைலபிளாக இல்லாததால் நண்பர் மூலமாக அங்கே போய் பண்ணோம். மற்றதெல்லாம் திருவண்ணாமலை சம்மந்தப்பட்டது தான். என்னோடய ஆசை அது தான், திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடணும் அப்படின்னு. இதே மாதிரி எல்லோரும் நினச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது வீடியோவில் பார்ப்பாங்க, அப்போ திருவண்ணாமலை ரோல் மட்டும் வாய்ப்பு கொடுப்பீங்களா அவங்க படத்தில்? எங்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில்? அதாவது ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வெளியூர்லேருந்து வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்னாலே பட்ஜெட் கம்மி. வெளியூர்லேருந்து கூப்பிட்டாக்கா அங்கே நிறைய செலவாகும், அதனால் ப்ரொடியூசருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே பண்ணுறோம். சரி, நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தும். பரவாயில்லங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து நாங்களே வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அப்படின்னா. இதுலேயும் வெளியூர்லேருந்துலாம் சிலர்லாம் வரேன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த முறை நம்ம பார்ப்போம், அதுதான். சரி, இப்போது ஸ்க்ரீனில் கிளாப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு, எனக்கு கிச்சிச்சு முடிவிட்டால. ஆமாம், ஒரு மாதிரி புல் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு குஸ் பம்ப்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. சரி, ஓகே. மறுபடியும் மறுபடியும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுக்கு எங்கள் திருவண்ணாமலை டைம் சார்பாகவும் எங்கள் சேட்டை சத்யா சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடும். ரொம்ப நன்றி. இப்போது இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறதோட அந்த படத்துல நம்மளும் ஒர்க் பண்ண மாதிரி ஃபீலே இல்லை. எப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் சாப்பிடாம பசி பட்லிவா அட வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி வலி வர வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. அதுதான் நான் படித்து படித்து சொல்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ கஷ்டமாக இருக்கும், ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள் அப்படி நான் சொல்லுவேன். அதோட ரிசல்ட்டு தான் இது. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து சேட்டி வித் சத்யா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம், மிஸ்டர் ஏகே ஷார்ட் ஃபிலிமு. ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க. கழுவி ஊற்றினாலும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க, நாங்கள் அது நாங்கள் தொடச்சி தள்ளிடுறோம் அண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி. சூப்பர். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம திருவண்ணாமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியா, நம்ம சேட்டை சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மாலைலாம் தெரியுதாப்பா, இது நான் எனக்கு போட்ட மாலை. மாலை மாலை.
பண்ண.